வணக்கம் நண்பர்களே, நான் வந்து டெக்கி தமிழ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, க்ளவுட் சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். க்ளவுட் சர்வீஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் டெக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எப்படி பார்க்காதுன்னா, யூடியூப்பில் போய் டெக்கி தமிழ் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்கி தமிழ் சேனல் இந்த ஐக்கானோடு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப்னு வரும், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க க்ளவுட் சர்வீஸை பற்றி பார்ப்போம். க்ளவுட் சர்வீஸ்னால் வந்து என்னென்னா, வந்து இப்போ வந்து எங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து வீடியோ ஆடியோ இமேஜ் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஸ்பேஸ்க்காக வந்து மெமரி கார்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற பதிலாக அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்து க்ளவுட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோவோ ஆடியோவோ இமேஜோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து அந்த க்ளவுட் சர்வீஸில் வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து மொபைலில் வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைங்கிறப்போ வந்து அந்த க்ளவுட் சர்வீஸில் வந்து லாகின் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் க்ளவுட் சர்வீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சைஸ் மெமரி சைஸ் வந்து அதிகமாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நான் பார்க்க போகிறது பெஸ்ட்டு க்ளவுட் சர்வீஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரைவ். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கூகுள் அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு 15 GB டேட்டா வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அதில் வந்து 15 GB வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. அதான் வந்து பார்த்திங்கன்னா $2 பே பண்ணி மந்த்லி 200 GB வந்து 100 GB வரைக்கும் மெமரி வாங்கலாம். அதால் அப்படி உங்களுக்கு பத்தலைன்னா அது $10 பே பண்ணி மந்த்லி 1 TB வந்து மெமரி வந்து நீங்கள் வந்து பே வாங்கிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இந்த கூகுள் ட்ரைவ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கூகுள் ட்ரைவ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து நீ எந்த ஜிமெயிலில் வந்து சைன் பண்ணிக்கிங்களோ அதை கீழே காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ இதே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் அப்லோட் ஸ்கேன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, நான் அப்லோட் கொடுங்க. ரீசெண்டாக நான் வந்து டவுன்ஸில் இருக்குது. இப்போ நான் இந்த ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், வெயிட்டிங் ஃபார் வைஃபைன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு மொபைல் டேட்டா நிறையா இருந்துச்சுன்னா அப்போ இதை ரெசியூம் கொடுத்துருங்க, அது அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள் இப்போ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்குது, வெயிட்டிங் டு அப்லோடுன்னு வருது. பாருங்கள் அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோடு பார்த்தீங்கன்னா டோட்டல் யூஸ் பார்த்திங்கன்னா 1.8 MB தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அவ்வளோதாங்க அப்லோட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இதை இப்போ நான் ஆப்ஸ் வந்து ரெண்டு ஆப்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு ஃபோல்டர் போடணும்னா ப்ளஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு ஃபோல்டர்னு இருக்கும் அதை டச் பண்ணுங்கள். ஆப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும் ஆப்ஸ்னு. இதை வந்து இப்போ நான் மூவ் பண்ணுறேன். இது மூணு டாட் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், மூணு இருக்கும், அது மூணு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஆப்ஸ் மூவ், அவ்வளோதான். ஒன் ஐட்டம் மூவ் டூ ஆப்ஸ். இப்போ ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே நான் மூவ் பண்ண ஆப் வந்திருக்கும். இப்போ இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இல்லை ஷேர் பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மூணு டாட் மாதிரி ஒரு இருக்கும், ஒரு புள்ளி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மேலே ஒரு இன்ஃபோ சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணிங்க, எந்த அக்கௌண்ட்லேருந்து ஜிமெயிலேருந்து பண்ணிங்க எல்லாமே இங்கே வரும். இப்போ வந்து ஷேர் லிங்க் கொடுத்தீங்கன்னா லிங்க் வந்து ஷேரிங் வந்து எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம், இல்லை நான் இமெயில் வந்து ஜிமெயில் வந்து ரீசெண்டாக யார் கூட காண்டாக்ட் பண்ணானோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க அது கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் லிங்க் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு காப்பி டு கீப் கிளிப்போர்டு கொடுத்தீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் இங்கே இந்த ப்ரௌசர் வேணால் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அது எப்படின்னு காட்டுறேன். குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள்.
ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் காப்பி வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணது இந்த பேட்டரி சார்ஜ் லிமிட் ஆப் தான், அது பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சிம்பிளி இப்போ வந்து நீங்கள் இந்த மேலே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அதுவே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். கேட்குது, டவுன்லோட் பண்ணுறது கேட்குது, டவுன்லோட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், டவுன்லோட் கம்ப்ளீட்டு. 1.8 MB தான் டவுன்லோட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இங்கே க்ளவுட் சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனிஷியலாக வந்து 15 GB டேட்டா ஃப்ரீயாக தருவாங்க. 15 டேட்டா உங்களுக்கு பத்துலேன்னா வந்து $2 பே பண்ணி வந்து 100 GB பெறலாம். அப்படி இல்லைன்னா $10 பே பண்ணி 1 TB பெறலாம். இது வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான், ஆனால் நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோதாங்க, இதான் வந்து கூகுள் டிரைவ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து டெக்கி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்து எங்கள் டெக்கி தமிழ் சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும், எங்கள் வீடியோ வந்து பார்க்கட்டும். நன்றி, வணக்கம்.